ஹாய், இது எம்ப்ராய்டரி ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லைனா உங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் போல் இருக்கா? அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ்லலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த கிளாஸை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் நீடல். இதில் நிறையா சைஸ் இருக்குது. 1 to 9 சைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். 3 சைஸ் வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹை ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா 1 சைஸ் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஈஸியாக நூல் கொக்கலாம். இது வந்து ஹோலோட சைஸ் தான் டிஃபர் ஆகும். ஹோலோட நேம் வந்து நீடில் ஐன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து ஃபேப்ரிக். எம்ப்ராய்டரிக்கு வந்து எல்லா ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணலாம். காட்டன், வூல், நெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம பிகினிங்னால் நம்ம பாப்லின் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், போட ஈஸியாக வரும். 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. பாப்லின் மெட்டீரியல்னால் வந்து நம்ம ஸ்கர்ட்லலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மெட்டீரியல் தான். இன்ஸ்கர்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து காட்டன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. தேர்ட் ஒன் வந்து த்ரெட். நம்ம காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் காட்டன் த்ரெட். இது வந்து டைலரிங் திங்ஸ் விற்கிற எல்லா கடையிலேயும் இருக்கும். இது வந்து சில்க் த்ரெட். மோஸ்ட்லி ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. எம்ப்ராய்டரியில் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா ஷைனிங் லுக் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் யூஸ் பண்ணும் போது நிறைய நூல் சிக்கிற ப்ராப்ளமாக அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து டபுள் கலர் த்ரெட்டு. இதுவும் காட்டன் த்ரெட் தான். இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. உங்களுக்கு கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளாருக்கெலாம் யூஸ் பண்ணால் டபுள் கலரில் செம்மையாக இருக்கும். இதுதான் ஜரி த்ரெட். இது மோஸ்ட்லி ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த்து ஒன் வந்து சிசர்ஸ். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம த்ரெட் கட் பண்ண யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து ஷியர்ஸ். இது வந்து ஃபேப்ரிக்கல்னால் அதாவது மெட்டீரியல் கட் பண்ண யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீம் ரிப்பர். சீம் ரிப்பர் வந்து நம்ம ஏதாவது தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோம், அதை பிரிக்கணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 3 திங்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th ஒன் வந்து ஃப்ரேம். ஃப்ரேம் தான் ரொம்ப மெயினானது எம்ப்ராய்டரிக்கு. ஃப்ரேம் சைஸ் வந்து 13, 17, 21, 23, 27, 31 சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். 31 வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து 13, 17, 21 வாங்கிக்கலாம். 6th ஒன் வந்து டேசிங் ஷீட் அண்ட் கார்பன் பேப்பர். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஒரு மோட்டிஃபை வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மோட்டிஃப்னால் ஒன்றும் இல்லை, டிசைன் தான் மோட்டிஃப்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஃபேப்ரிக்கில் மோட்டிஃபை ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு நோட்டில் ட்ரா பண்ணிவிட்டு கார்பன் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கார்பன் பேப்பர் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. நோட், பென்சில், ஸ்கேல். ஸ்கேல் வந்து லார்ஜ் சைஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் ரெக்கார்ட் நோட். ரெக்கார்ட் நோட் எதுக்குன்னா வந்து நம்ம சாம்பிள்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோன்னே அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். மோட்டிவ் நோட் வந்து நீங்களே நிறையா டிசைன் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலான்னு நெட்டில் சர்ச் பண்ணி. ஓகே, இந்த வீடியோட க்வெஸ்சன் என்னென்னா நம்ம த்ரெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதாவது பிரிக்கிறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம், அது அதோட நேம் என்ன? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.